தேன் மலந்தே நான் வந்து அழிக்க வந்திருக்கோம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அப்போ அதுக்குள்ளே அண்ணங்க வந்து பந்தத்தை ரெடி பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நாள் வராதனால டயர்டானதுனால அண்ணன் வந்து அண்ணன் வந்து கடுப்பில் உட்காந்துருக்கேன். நான் இங்கே பூந்து போயிட்டேங்கிறனால ஸோ கொரோனா சூட்டில் நமக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது. தேனீக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு தேன் வந்து ஃபில் பண்ணி போடுறதுக்கு நமக்கு போசி. ஸோ அடுத்தது வாழைப்பழம், நமக்கு பி வெயில், அதாவது நம்மளுக்கு கிடைக்காம. ஸோ தேன் கூட நான் இங்கே இருக்குன்னு காமிச்சிடறேன். நமக்கு முன்னாடி மூணு ரெண்டு அண்ணங்க ஒரு தம்பி அங்கே இருக்கான். ஸோ இது வந்து வேற ஒருத்தரோட ஃபார்மு. நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோன்னா மலந்தேன் அழிக்கிறதுக்காகவும் ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்கே வேலை செஞ்சவங்களை வந்துட்டு அந்த மலந்தேன் வந்து கடிச்சிருச்சாமா. அவங்க வந்து ஐசியூ போய் அட்மிட் ஆகி அந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு பண்ணிருச்சாமா. ஸோ இவர் வந்து நீங்கள் இதை வந்து அழிச்சு கொடுத்துருன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணார். நம்ம அதுக்கு வந்திருக்கோம். சப்போஸ் உங்கள் ஃபார்மில் இந்த மாதிரி தென்னந்தோப்பில் மா மரத்தில் இந்த மாதிரி கட்டியிருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டிஸ்பிளேல ஓட மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து எடுத்து கொடுத்துருவோம். இந்த மலந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சாமி நான் சின்ன கூட நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே இருக்குது, ஓ அங்கே இருக்குது, இப்போ ஜூம் பண்ணியிருக்கு அங்கே தெரியும் நினைக்கிறேன், அங்கே இருக்குது. ஸோ அண்ணா வந்துட்டு இங்கே புகைப்படத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான். இந்த ரெண்டு டிக்கெட் வந்து எஸ் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் புகை போட்டு நாங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான். அந்த மாமரத்தில் அங்கே கட்டியிருக்கு. சும்மா நான் ஃபோனில் பார்க்குறது சின்னதாக தெரியுது, ஆனால் நாங்கள் நேரில் பார்த்து பெரிய கூடு, மிக பெரிய கூடு இது. ஸோ அண்ணன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் தோட்டத்தில் பூச்சியில் எனக்கு ரொம்ப கிளம்புற மாதிரி தெரியுது. எங்கள் பேர் வட வட வடன்னு இருக்கு. ஸோ உங்கள் தோட்டத்தில் யாராவது தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி மலந்தேன் கூட இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுதுன்னா நீங்கள் எங்களை செந்தமிழ் ஹனிபி ஃபார்ம் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் ஊர் வந்து சேலம் சங்ககிரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி தாலுக்கா, அங்கே தான் இருக்கோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி மலந்தேன் கூடலாம் ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டு தேன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு கிளம்பிடுவோம். உங்களுக்கு தேன் வேணும், தேன் கொஞ்சம் கொடுத்துட்டு. இனாம் இனாம், அது முக்கியம். எது இனாம் இனாம்? ஆ அதையும் சொல்லிட்டேன், பணத்தை வாங்கிட்டு கிளம்பிருந்தேன் சொன்ன. இன்னும் அங்கே போகணும்னு நினைக்கிறேன், கிழக்க தள்ளி போகணும். ஆமாம் கிழக்க, அந்த கேப் இருக்கு பாரு, அந்த கேப்பில் போகணும். இது ஒரு அனுபவம் எனக்கு, அந்த பொட்டியில் பிடிச்சது பெரும் முன்னது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா கல்லை பேத்துட்டு புகை போட்டேன். புகை போட்டு ரெண்டு ஏராடு வெளியே இருந்துச்சு. ரெண்டு ஏராடு எடுத்து வெளியே வச்சுட்டு பெட்டிக்கில் வச்சு கட்டிட்டேன், ஃப்ரேமில் வச்சு கட்டிட்டேன். ஒரு ஒரு 1000 வந்து ஃபஸ்ட் அதில் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக புகையை போட்டேன், எல்லாம் வெளியே கிளம்பிடுச்சு. எப்படி கூட்டுட்டு உடம்பு வந்து சுற்றி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மூட்டை அதில் உட்காந்துருந்துச்சு. சரி இதில் பார்ப்போம்னு பார்த்தா இருந்துச்சு. பிடிச்ச அப்படியே ரக்கப்பட்டி கையை கட் பண்ணி பெட்டியில் போட்டு ஃபுல்லாக பெட்டியில் அடங்கிடுச்சு. இன்னும் இன்னும் போகணும், கிழ வடக்கு வடகிழக்கு போகணும். இன்னதா போய் பாரு, அந்த பக்கம் நின்று போகணும். ஓகே இன்னதா அங்கே போகணும், அங்கே போடணும், அங்கே போடணும். பிரவீன் அங்கே போடணும், அங்கே போடணும். அண்ணா எனக்கு ரொம்ப எல்லாம் சேஃப்டி போட்டுட்டு வந்து பண்ணுறதுன்னு நல்லா நினைக்கிறேன். ஓதண்டா இதே பிரவீன் இன்னும் கொஞ்சம் கிழக்கு தள்ளி வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி பச்சை இன்னும் கொஞ்சம் தள்ளி ஆனால் இதெல்லாம் பத்திக்கிட்டே எரிஞ்சு போயிடும் கீழே இலதாம்பலாம். ஆனால் இந்த செவ்வரும் காலில் இருக்குண்ணா கடிக்குது. ஓகேவா, எல்லோரும் 20-25 வருஷம் பாருமா இருக்குமா. ஆமாம் திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா அன்னைக்கு அப்புறம் தாங்க முடியும். நாம் கிணத்துல குச்சிடலாம், கேசவன் என்ன பண்ணுவான், எங்கே ஓடு துரத்தி புடிங்க எடுத்து பண்ணி போகிறதுல மயக்க மட்டும் வந்துடுவேன். இவன் எக்ஸலரேட்டு கீர் போட்டு ஓட்டிட்டு வேண்டாம், காலில் 4 சக்கரத்துக்கு கட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்தில் கிணறு குதிச்சிருவோம், எப்படி போட்டாலும் இறக்கி போடுவோம். சொத்த சொத்த சொத்தன்னு எல்லா பச்சையும் எடுத்து போடணும். இந்த எறும்பு. ஸோ இப்போ மக்களே
இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாமரத்தை சுற்றி நாங்கள் இந்த பச்சை அதாவது அடியில் காஞ்ச தலையை போட்டு கீழக்குள்ளே பச்சை போட்டோம். மேலே இருக்குது, நான் அதை இப்போ கொரோனா ஷூட்டுக்கு போய் போட்டு இப்போ போய் நான் ஏறி உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன். ஷூட் பண்ணி காமிக்கிறியா? மேலே ஏறுறியா? மேலே இந்த இது ஏறாது. ஆ சரிங்கண்ணா. போட்டுக்கலாம். கைக்கெல்லாம் வேண்டாம், விட்டு கிடைக்காது. கைக்கெல்லாம் போட்டேன் கீழே போற போகையா. ஆனால் போகும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் வச்சுட்டு வருவேன். எனக்கு வாங்க எனக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணேன். இன்னைக்கு வந்து நாங்க மலந்தின் அழிக்க போறோம். ரெண்டுமே ஜிப் இல்ல நிறுத்தி. ஹலோ, இன்னைக்கு வந்து அங்க என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது காமிச்சா. ஸ்டார்ட் பண்ணியா? மத ரெடி பண்ண மாட்டேடா. அசிங்க பண்றேன், அசிங்க பண்றேன். நம்ம என்ன என்ன பண்ணா, தேனி காசை போட்டு இந்த போசி முட்டிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் தான் சொன்னேன், மண்டையில் இருக்கிற கொண்டை மாத்திட்டு அப்படின்ட்டு கொரோனா தண்ணி போட சொன்னேன். பாவம், நம்ம கேசவ தம்பிக்கு தான் நீ கொரோனா தண்ணி இல்லை, அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான். இல்லை புகை போட்டு வராது, பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. கேசவ நான் சொல்கிற வரலும், அந்த மோட்ரூம்லேயே உட்காந்திக்கோ. ஆ, ஃபோன் பண்ணுறேன். இல்லை அந்த சாக்கு இருக்குதுடா, எடுத்துருவாடா, போட்டு அப்படியே உட்காந்திக்கோ. இல்ல நமக்கு அருவா எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? கேசவ அருவா எடுத்துருவா. கத்தி வேணா அருவா குண்டோ, அந்த கத்தி என்னதுக்காக உன்னாவது உட்காந்திக்கும். நம்ம கையில ஒரு புகை இருக்குது இல்ல? இது பத்தி எந்த அளவுக்கு புகையில் கலக்குதுன்னு பாக்கலாம். சின்ன மேல ஏறேன். ஒரு பந்தத்தை எடுத்து போட்டுமா? இப்படி இருட ஒண்ணு புகை கிளம்பிட்டுடா, கொஞ்சம் பூச்சி கிளம்பினதுக்கு அப்புறம் மேல போறேன். பத்துசியா மூணா பக்கம் பார்த்துவி. இதுக்கு ஒரு கயிறு இருந்தால் அப்படி கைத்த போட்டு இழுத்து இருந்துருக்கலாம். கயிறுலாம் இருந்தது, இப்போ எப்படி தூக்கிட்டு போகிறது மேலே? கயிறாக இருந்திருந்தால் நம்ம மேலே ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். இது இதுக்கா? ஆ, அந்த இறால் எப்படி எடுத்தீங்க? வெட்டிட்டு உடச்சிட்டு வந்துட்டுமா?
நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பீஸ் வந்து ஐயோ இவ்வளவு போக போகுதுங்க, நாங்க நினைச்சே பாக்கல. அப்புறம் ஏறி ஏறி வேகமா ஏறி வேகமா ஏறி வேகம் இல்ல ஏறி அப்புறம் பத்திக்கல நெருப்பித்தில நெருப்பில அப்புறம் பத்திக்கலாம் மேல ஏறு. நீங்க கத்தி போகலாம், பயங்கரமா போகுதுண்ணா, தேன் கூட தெரியலண்ணா. ஏறி 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 உணர்ச்சி எனக்கு முட்டை கூட ஏத்தி விடு. ஈ கிளம்பலையா? ஏறி 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 அந்த அண்ணா அந்த பாலை பால் குச்சியோட அந்த பால் குச்சி அந்த மாதிரி விரட்டி விடுது. அந்த பால் குச்சி பாலை அன்னைக்கு மாதிரி விரட்டி விடுறதுக்கு போசி குண்ணா முனைச்சுக்கிட்ட போசி மேலாம் வராது. முனைச்சு கூட நான் இறணுண்ண எப்படி என்கிட்ட கூட என்ன வெட்டி போடுறது சட்டி எடுத்துட்டு இல்லையா? தேனிலையா? தேனிலையா? இல்ல தேனிலையாங்கிறேன். குண்ட விடு குண்ட விடு. ஆ பூச்சிலாம் கிளம்பிருச்சு அங்க போகுது. அதான் இல்ல இறங்கிட்டான் இறங்கிட்டான் எவ்வளவு பக்கம் போட்டுமே. ஆனா பூச்சில ஃபுல்லா வடக்க கிளம்புது பாரு டெக்க வடக்க வரல. கொஞ்சம் தான் ரிட்டன் ஆகும், அவ்வளோ வராது. தேவையில்லண்ணா, ஏன்னா ஃபுல்லாக பூச்சிலாம் அங்கே பாருண்ணா உங்களுக்கு கீழே வந்துருச்சுதா? அதாவது தென்னை மட்டில் ஃபுல்லாக பிக்கிச்சு அங்கே போய். தேன் இல்லை ஒரு சுட்டு கூட இல்லையா? பார்த்த வரையும் தேனை காணும் அந்த பொங்கி அங்கே எடுத்து வருது நம்ம தெரியல. தேன் இல்லை, ஆ தேன் சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை தேன். இருக்கலாம் கொஞ்சம் இப்படி மட்டை இங்கே கீழே போட்டியா கொடுத்தது? நான் அதை விரக்கி விடுறதுக்கு தான் அதை கொடுத்தேன். நான் நான் அடியில் எங்கன்னா புகை போட்டீங்க இல்லையாண்ணா? சட்டில வேண்டாம். அவ்வளோதான். ராணி தேனி இல்லை வேலைக்கார தேனி அது கொடுத்துட்டு நான் எப்படி இறங்கிட்டேன் ரெண்டு கையில் வச்சிருக்கிறேன். மரத்தை பிடிச்சிக்கிறேன் நான் நிற்கிறதுக்கு. நான் போதும் போக வேண்டாம். ஆஹா தேனி எடுத்து விட்டாச்சுல. ஆ
இந்தா பிரபண்ணா இது எப்படி வாங்குறேன்னா ஒரு ஒரு கிலோ வருமா நாங்கள் அழிச்சதுலேயே மிக பெரிய பிரம்மாண்டமான மலந்தேன் கூடு. நான் அந்த கூடை வந்து கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே அண்ணன் அவசரப்பட்டு அவுத்து விட்டுட்டான். ஸோ அவுத்து உள்ள அறுத்து விட்டுட்டான். அது பார்த்திங்கன்னா வெயிட் தாங்காமல் ஒரு பக்கம் அறுக்கவும் அது வெயிட் தாங்காமல் புடின்ட்டு கீழே உளுந்து போச்சு. ஸோ இப்போ நம்ம பீஸ் கிட்ட மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போ தேனி எடுத்துகிட்டு போய் எடுத்துருந்தாச்சு. மார்னிங் பூச்சி தான், வெறும் பூச்சிலாம் இல்லை, எல்லாம் பூச்சி தான். அது சும்மா அந்த தேனை குடிக்கிறது வந்து உட்காந்துருக்கணும். ஏன் அந்த குச்சி குடிச்சினா அப்படி கட்டையை வெட்டி விட்டால் தான் பரவாயில்ல. கேஷுன்னு வர சொல்லுண்ணா. புரிஞ்சு ஃபோன் பிடி. அந்த உடஞ்சிருக்க ஜாயின்ல புடி. இந்த இது வந்து ஒரு மாபெரும் மலைத்தேன் கூடு. இன்னைக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். என் கையில் இருந்தா சிந்தண்டாங்க இந்தாங்க போட்டோ எடுத்துக்கலாம். இந்தாங்க எடுத்துட்டு இந்த கேஷா வாட. ஸோ இன்னைக்கு தேன் வந்து கம்மி தான். தேன் நல்லா இருக்குதா? இப்போ இது எடுத்தே இல்லையா? நான் எடுக்கிறேண்ணா. இந்தாங்க 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 அப்படிங்க. அப்படி அப்படி இல்லை. ஏண்ணா கொஞ்சம் எடுத்துடுறா. பைரேட்ஸ் மாதிரி இருக்கண்ணா. அப்படியே. ஸோ எவ்வளோ பெரிய மலந்தேன் கூடியது? ஒரு 2 feet வருமா அகலம்? ஹைட்டு 2 feet வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ மலந்தேன் இந்த கூட்டில் கிடச்சிருக்குது. ஒரு 2 கிலோ தேன் இருக்கும். இது நெருப்பெல்லாம் அடிப்பட்டதுன்னு. ஆமாம், அதனால தானே கறி தேன் கூட அப்படி பிரைட்டாக இருந்துச்சு. நம்ம மேலே எப்படி 6 கலர் இருந்துச்சு அன்னைக்கு. பக்கத்தில் காமிக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் காமிக்க. யாரோட உழைப்போ இங்கே திருடிட்டோம். ஐ எம் ஸோ சாரி. ஸோ இது நாங்கள் தீப்பந்தம்லாம் எதுவும் போட கிடையாது. இது என்னாச்சுன்னா, நாங்கள் கீழே பந்தம் போட்டப்போ அது அண்ணன் பண்ண சின்ன மிஸ்டேக்கால் அது வெயிட் தங்க மருந்து விழுந்ததுனால கீழே விழுந்துச்சு. அதனால தான் கறிக்கு போன மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து எந்த ஒரு பயிருமே போடல தேனீக்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தேனீக்களை அழிக்கக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 1 கிலோ வரும். 1 கிலோ தான் வருமாட்டிருக்கு. ஆனால் பெரிய கூட தேன் கம்மி தான். ஸோ ஓகே, ரைட்டு எடுத்தாச்சு. ஸோ பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் 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 கேசவா. ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ நாங்கள் வந்து ஃபயர்லாம் போட கிடையாதுங்க. வீடியோ பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அது நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அது கூட வந்து வெயிட் தாங்க லைட்டாக அறுத்து விடும். வெயிட் தாங்க பிச்சுக்கிட்டு கரெக்டாக நாங்கள் தீ போட்ட இடத்துலேயே விழுந்துருச்சு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிடண்டா என்னதையும் இவங்க நெருப்பெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரு பீ கீப்பர்ஸ் தான், அதனால் எங்களுக்கு தெரியும். அடியில் கவர் இருக்கு, கீழே கவர் இருக்கு. எனக்கு கொஞ்சம் அறுத்து கொடுங்க. கத்தியடா கத்திங்க. எப்படி இருக்கு தேனு? தேன் எப்படி இருக்கு? அது வெறும் கூட கொடுத்துருக்கு தேன் இல்லை. தேனுக்கு நான் இஸ் திஸ் ரியல் தேன். நான் அதை தான் திங்கிறேன்.
நீ நல்லா அப்படியே எடுத்து வச்சது எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணன் பாத்தீங்களா இங்க எங்க இருக்கு நாம இதுல மீன் போச்சு வந்து அதுல எவ்வளவு சாம்பல் இருக்கு அண்ணா அதையும் சேர்த்து போட்டு மெழுது சாம்பல்ல ஒண்ணும் பண்ணாது சாம்பல் வந்து அழுக்கு நிக்கிறதான் சாம்பல் போட்டு நல்லா பாத்திரம் அழுக்குவாங்க இன்னும் ஒரு அருமையான சுவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேன் அதாவது நிறைய தடவை அழிச்சிருக்கோம் இனிப்பான மலர் தேன் நீங்க சாப்பிட்றோம் டபுள் டைம் சுட்டிருக்கோம் ஒன்று தேனிட்டு சுட்டிருக்கோம் இப்போ நெருப்புலையும் சுட்டிருக்கோம் இந்த டைலாக் போடு டபுள் டைம் சுட்டிருக்கிறோம் நெருப்பில் சுட்டு இல்லை கசக்குது தேன் கசக்கல ஒருவேளை இந்த பில்லு புழுங்கினதுல கீது கஷ்டம் இருக்கும் என் கையிலேருந்து கொஞ்சம் இது ஆனால் புகை நல்லா திருத்துன்னு கிளம்பி அதை கையவே வைக்கல இன்னும் எராடில் இருந்தது தான் போய் சாப்பிடுது சரி நீ எனக்கும் கொடுங்க எராடில் இருந்தால் நீ பார்த்தியா இங்கே இருக்குது ஒழுது 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 சாப்பிடா மேலே தூக்கி பாரு என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா ஒரு போன வாரம் டைம் வந்து உடையுது அவர் கொஞ்சம் ஒரு கட்டி தேனை கொடுத்துட்டு இதை காசு வாங்கணும் நீ வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறான்னா நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு தான் போகும்னு சொல்லிவிடு போகலாண்ணா அஞ்சு மணி ஆயிடுச்சுண்ணா அவர் வேறு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் ஒரு கூட்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பேன் டேய் நம்ம எல்லாமே மதனையை நின்றுப்பீங்க அதுக்கப்புறம் நீ உன்னால் வந்து அது கொஞ்சம் உனக்கு இதாக இருக்குண்ணா முடிஞ்சு போச்சு இப்போ இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இருக்காது நான் எழுதுறேன் இங்கே தான் இருக்கேன் போட கடிக்கிற போட அங்கே பாரு தென்னை மரம் தாண்டி இருக்கு பாரு முடிஞ்சு ஒரு குளியல் போட்டு போயிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் ஒன்றாது ரெண்டே நிமிஷம் தான் குளிச்சுட்டு போயிடலாம் போறோம் நீ எல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணி ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்கீங்களா பூச்சியை வெட்டுங்க மத பூச்சியெல்லாம் ஒதுக்கி விடுங்க மகரந்தூட வெட்டிட்டா நீங்க மறைச்சிட்டான் இருந்தா தானே கம்மி வெட்டிட்டுனா பரவாயில்ல மகரம் தூளோட வெட்டு புரியணும் அதில் மகரம் தூள் சின்னதாக வெட்டணும் இதில் தண்ணியே இல்லைண்ணா இந்த சைடு அதே கிணத்துலேயே யூஸ் பண்ணுங்கிறேன் ஒட்டிடுது என்னண்ணா நல்லா கொஞ்சம் நல்ல பீஸாக வெட்டுக்கிறான் ஏதோ ஒன்று சின்னதாக வெட்டு பிரவீன ஏய் இவ்வளோ வலிதுல வாயிலேருந்து தாடியிலேருந்து அப்படியே வாயில் போட்டுக்கணும் கொஞ்சம் தரணும்டா காட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நமக்கே வேணாம்டா பிரவீன நம்ம போகலாம் இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ எனக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ற வேலை இருக்கு சரி சரி வீட்டு சரி எடுத்து போடுங்க கொடுத்து போகலாம் எப்படி இருக்குதேன்னு இங்கே பாரு நல்லா தாண்டா இருக்குது இன்றைக்கெல்லாம் லேட் ஆச்சு ஓட போகலாம் பூச்சிலாம் பூச்சிலாம் வடிக்கட்டு பூச்சிலாம் வடிகட்ட முடியாது அவங்களும் வடி அவங்களும் வடிகட்டிக்கிட்டோம் நமக்கு சொல்கிறேன் நான் பூச்சியில் நம்ம வீட்டுக்கு இல்லைடா இந்த கட்டி எடுத்து கட்டி தான் கீழே தேனே இருக்குது இந்த கட்டியெல்லாம் எடுத்து கட்டி எடுத்துக்கு போடுங்க பூச்சியில் பூச்சோடு இருக்கு பூச்சோடு தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்க வடி குடிக்கலாம் ஏய் தேன் ஊற்றாத எங்களுக்கு தேன் அப்படி கொடுத்துடலாம் இது கொடுத்துடலாம் வடி இதை கொடுத்துடலாம் அவர் வடி கட்டிக்க சொல்லு இதெல்லாம் போனால் அங்கே ஸ்கேன் பண்ணுறதுல ரொம்ப நேரம் ஆகும் செல்லுபடி உங்க கூட குளிச்சு ரெண்டு நிமிஷம் வந்துடுவா நீ அங்கே போனால் ஒரு மணி நேரம் பண்ணிவிடுவ ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பேட் தான் லாஸ்ட் டைம் நம்ம எடுத்ததோட இதெல்லாம் எடுத்து
Ini ada. Ini ada.